அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், 66 வருடத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது. இவ்வளோ நாளாக போராட்டம், டென்ஷன், வலி, கவலை, உச்சபட்ச கோபம், கோபத்தில் என்ன பேசுகிறது தெரியாமல் பேசக்கூடிய நிலை, இப்படி நிறைய ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. உங்கள் ராசிக்கு இந்த விஷயத்தை பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டால் டோட்டலாக எல்லாமே மாறிவிடும். 66 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான யோகம், மிக முக்கியமாக ராகு, குரு, சனி இந்த மூன்று நிலைகளும் 66 வருடத்திற்கு பிறகு பாதகஸ்தானம். சனி எப்பவுமே 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் தன்னை சொந்த வீட்டுக்கு வருவார். அந்த விதத்தில் அந்த சொந்த வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார். அதில் மிக முக்கியமாக ரெண்டாவது சுற்று இது. மிக முக்கியமாக ராகு அந்த இடத்துல அமர்ந்து இந்த வரும்போது அந்த 18 வருடத்திற்கு ஒரு முறை ராகு அமரக்கூடிய இடத்துலேருந்து அடுத்து அப்படியே நகர்றார் நீர் வீட்டுக்கு. மிகப்பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான யோகம். ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வருது, அந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகுது. விட்ட 30 வருஷத்தில் விட்டது, 10 வருஷத்தில் விட்ட காசு, மொத்த காசையும் ஒரே வருஷத்துலேயே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துடுறீங்க. முழுமையாக எதிர்பார்த்ததை விட்ட பணத்தை எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிட்றீங்க, கடன் சுமையிலேருந்து மீள்றீங்க. இது மிக முக்கியமான ஒரு நாள், மிக முக்கியமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சூட்சமத்தில் ஒன்று, சூரியனுடைய நிலை, ராகுவுடைய நிலை, குரு, சனி இந்த மூன்று நிலைக்கும் மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடியது சூரியன். நிறைய பொச்சிறப்பு, பொறாமைகள், வைத்தறிச்சல், சுற்றி இருக்கிறவங்க புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. அதோடைய தாக்கங்கள் தான் எனக்கு இவ்வளோ நெருக்கடி, நான் இவ்வளோ கடனில் இருக்கிறேன்னா காரணமும் இந்த தாக்கங்கள். ஸோ இந்த தாக்கத்துக்கு காரணம் நான் பலவீனமாகிட்டேன். நான் பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் எதுவும் சரியான உணவு முறை எடுத்துக்கல, மனசுக்கு சோலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ஸு, வேலை வேலை அப்படின்னு இருந்துட்டேன். வெயிலில் ஓடிக்கிட்டு அலைச்சல், இப்படி மற்றவங்களுக்காகவே ஓடி என் வாழ்க்கையில் பாதி நேரத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு. இந்த ஏக்கம் எல்லாமே இந்த சனி ராகு, ராகு நின்ற வீட்டிற்கு சனி பாதகஸ்தானம், சனி நின்ற வீட்டுக்கு ராகு மாரகஸ்தானம். மிக முக்கியமாக இரு கிரகங்களும் ஆப்போசிட்டில் இருக்குது. ராகு வேறு குருவுடைய பிடியிலும், குரு ராகுவுடைய பிடியிலும் மாட்டின மாதிரி கண்ணை மூடுறதுக்குள்ளே இப்படி திரும்புறதுக்குள்ளே அத்தனை லட்சம் கோடி லாஸ் எல்லாமே இந்த மிக முக்கியமாக இழுத்துருச்சு. இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கூப்பிட்டு போய் எல்லாரும் என்னை வந்து அதிக அளவில் பயன்படுத்திக்கிட்டாங்க. எல்லாமே இழப்பு சந்திச்சிட்டேன். எவ்வளோ இழப்பு, கொஞ்சமாக நெஞ்சமாக அவ்வளோ இழப்பு. ஸோ இதெல்லாம் வந்து மீண்டு வர முடியுமா? முடியாதா? நிச்சயம் மீண்டு வரலாம், நீங்கள் மனது வைத்தால். மனது வைத்து அதற்கான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றால், ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் தடுமாற்றம் ஏற்படும். இவ்வளோ நாள் ஒழுங்காக பேசிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு சரியாக பேச முடியாது. இவ்வளோ நாளாக வந்து கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்திருப்பீங்க, இவ்வளோ நாளாக வந்து தெளிவாக பேசிட்டுருப்பீங்க, இப்போ தெளிவாக பேச முடியல. முன்னாடி ரொம்ப அன்பாக பாசமாக பேசுவீங்க, இப்போ வார்த்தைகளை உபயோகப்படுத்த வைக்கிது கடுமையான வார்த்தை. ஏன்னா ராகு சுக்கரன், ராகு ஆகாத பாதகாதிபதி கிரகத்துடைய டச்சு இருக்கு, பார்த்து வார்த்தைகள் கடுமையான கெட்ட வார்த்தைகள் வரும். அதுவும் வக்கர கிரகம் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் இன்னும் தொல்லை. அந்த வக்கரமான கிரகத்தை அதுக்கு ஆகாத கிரகம் பார்த்தா இன்னும் தொல்லை, கெட்ட வார்த்தை வர வருது, கடுமையாக பேச வைக்கிது. வாக்குஸ்தானத்தை கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போச்சு. ஒரு மனிதனின் பேச்சு கெட்டு போச்சுன்னா அவனுக்கு எல்லா விஷயமும் அவனை விட்டு போக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாளாக என்ன பேசணுமோ பேசணுமோ விடுங்க, இதுக்கு பிறகு என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எந்த அளவுக்கு பக்குவமாக பேசுகிறோம், இனி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்ற புரிதல் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக இருக்க விடாது. கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், இப்படி தான் அது நடக்கும், செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு நண்பர் 7-8 கோடி ரூபா விட்டுட்டாரு, கையில் கடைசியாக அந்த 1 கோடி ரூபா, அதை கூட ஒரு வீடு வாங்கிட்டு கவனம் வந்துருக்கலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை, 1 கோடியை விட்டு நான் 7 கோடியை பிடிப்பேன், அந்த என்னால் முடியும், அந்த தன்னம்பிக்கை இருக்க தப்பு இல்லை. ஆனால் ஒரு சேஃப்டியான ஜூனில் இருந்து பண்ணணும். சேஃப்டியான ஜூனில் இல்லாமல் விட்டால் 7 கோடியை திருப்பி ரிஸ்க் எடுக்க பார்த்து அந்த 1 கோடியும் அவுட்டு. ஸோ அப்போ 1 கோடி போனால் அந்த இப்போ காசு யாராவது கொடுப்பாங்களா?
ஹெல்ப் பண்ணுவாங்களா, பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்பயே அது ஒழுங்காக இருந்திருந்தா, அப்பயே அந்த முடிவு ஒழுங்காக எடுத்திருந்தா, ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ வேறு ஏதாவது ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டு யாரோ ஒருத்தவங்க பேர் இல்லையோ போட்டிருந்தா கூட என்னால் வருமானம் வந்துருந்துருக்கும். இது எல்லாமே ராகு சனியுடைய வேலைகள் தான், குருவுடைய வேலை, குரு ராகுடைய வேலை. இது தெளிவாக இருக்கக்கூடாது. தெளிவாக வந்துட்டுனா அந்த ஒரு கோடி கேட்சப் பண்ணியிருப்பீங்க, பாதுகாப்பு பண்ணியிருப்பீங்க, எல்லா பிரச்சனையும் மேக்ஸிமம் மீண்டு வந்துடலாம். மேலே விடாது. மூணு ஜென்ம கர்மாவுடைய வினை வினைப்பயன் விதிப்பயன் வினைகள் வினையின் எழுத்து வடிவங்கள் இது இப்படி தான் நடக்கணும் ரூல். அந்த ரூலுக்கு தாண்டி வேறு எந்த விஷயமும் நடக்காது. ரொம்ப அருவறுப்பான விஷயங்களெல்லாம் பார்க்க வைக்கிது. இன்னும் இப்படி நம்பிட்டு இருந்தேன், இவங்க இப்படி மாறுவாங்கன்னு நினைக்கலையே, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கலையே, ரொம்ப ரொம்ப மட்டமாக ஆகிட்டாங்களே, ஏன் அந்த உலகத்தில் மனிதர்கள் இவ்வளோ மட்டமாக ஆகிட்டாங்க, இப்படிலாம் எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஆனால் இங்கே யாரும் கெட்டவங்க இல்லை, யாரும் நல்லவங்க இல்லை. சூழ்நிலைகள், கிரக நிலைகள் இது காரணமாகவே ஒரு மனிதனை கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் அவனை எழுத்துன்னு போயிட்டு அவன் வாழ்க்கையை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம தான் அதை நினச்சி ரொம்ப விரக்தி அடைகிறோம், கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம், கோவப்பட்டுகிட்டே இருக்கிறோம். மிக முக்கியமாக சூரியனுடைய நாள் மறு ஞாயிற்றுக்கிழமை தவற விட்டுறவே கூடாதுங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி, அசுர வளர்ச்சி, மிக உயர்ந்த நிலை, விட்ட பணம் எல்லாம் அவங்க கைக்கு திரும்ப வரப்போகுது, எல்லாம் போன விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது திரும்ப. மிக முக்கியமாக ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இன்றைய நிலை இப்படியே இருக்காது, நாளைக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இதுதாங்க, மிக மிக முக்கியமான விஷயம். 10 பச்சரிசி எடுத்துக்குங்க. அந்த 10 பச்சரிசியை நீங்கள் வந்து பேப்பரில் எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நான் இதை அடைந்து விட்டேன் அப்படின்னு எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைச்சிருச்சுன்ற மாதிரி எழுதுங்க. 10 பச்சரிசி வச்சு எழுதிட்டு அந்த பச்சரிசி அதில் வச்சுருங்க, அப்படியே மடிச்சுங்க. மடிச்சுட்டு அந்த பொட்டலத்தை வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். காலையில் ஒரு 6-7 மணி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பண்ணிடுறது நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை நீங்கள் கண்ணிலிருந்து வாங்கிறது, அதாவது சயின்டிஃபிக்காக எனர்ஜின்றது வேறு. இது நவகிரகங்களில் சூரியனை வந்து ஒரு நபருக்கு பலவீன நிலையில் இருந்துட்டாலே அந்த தலைமை பொறுப்பு நிர்வகிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இல்லாமல் போயிடும். அது பலவீனமாக இருக்கிறதுனால தான் மனிதனுடைய உயிர் இறக்கும் பொழுது நேராக சந்திரன் நோக்கி ஓடுது, ஆனால் சூரியன் நோக்கி வரமாட்டுது, சூரியன் நோக்கி தான் வரணும். ஸோ அதுக்கு நிறைய ரூல் இருக்குது, அது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு. அதுக்குள்ளே இதில் வரல. நான் முக்கியமான சப்ஜெக்டை என்னென்னா அந்த 10 பச்சரிசி நீங்கள் எழுதின பேப்பரில் வச்சு மடிச்சுறீங்க, அந்த பேப்பரை எடுத்துகிட்டே போய் சூரியனை பார்க்குறீங்க, நமஸ்காரம் பண்ணுறீங்க. நமஸ்காரம் பண்ண உடனே நேராக நீங்கள் வந்து அந்த அரிசி எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது ஒரு மரத்தில் வச்சுருங்க, மரத்தில் ஓரமாக வச்சுருங்க. அந்த 10 பச்சரிசியும் பேப்பரு அது கரையை கரையை உங்கள் கருமா எல்லாம் கரைஞ்சிடும். அந்த பேப்பர் வந்து எப்படி இருந்தாலும் மழையோ வெயிலோ இருந்தால் அது கரையும், அது கரையை கரையை அப்படியே உங்கள் கருமா எல்லாம் கரைஞ்சிடும். உங்களுடைய நிலை எல்லாம் டோட்டலாக மாறிடும். இது 66 வருடத்திற்கு பிறகு சூரியனும் பாருங்கள் ஆட்சி பலம், சனியும் சொந்த வீட்டில், சனிக்கு இருக்கக்கூடிய வீடு ராகு பாரகஸ்தானத்தில், ராகு நின்ற வீட்டுக்கு சனி பாதகஸ்தானத்தில். அப்போ சரத்துக்கு 11 மாரகம், மாரகம் 11 பாதகாதிபதி, அந்த இடத்துல தான் சனி இருக்கிறார். சனிக்கு மாரகஸ்தானம் 3-8, ஏன்னா ஸ்திரத்தில் இருக்குது சனி. அந்த ஸ்திரத்துக்கும் சரத்துக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனுக்குமே இந்த தோஷம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகுது. இதன் மூலம் 66 வருடத்திற்கு பிறகு இந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிக 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 உன்னதமான ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு நிலை. எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு பண வரவு, தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நடக்க போகுது, கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெரிய அளவில் பண வரவு வர ஆரம்பிச்சிடும். இந்த பண வரவு வர ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு எல்லாமே சரியாக தொடங்கிவிடும். இதுக்கிடையே இன்னொரு விஷயம், பொக்கிஷன் ஒரு புக்கு நான் எழுதியிருக்கேன், அந்த புக்கு தான் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது. இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க, நான் லிங்க் அனுப்புகிறேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம், விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து மிக முக்கியமாக வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வெப்சைட் எதாவது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைடு விளம்பரம் பண்ணணும், இல்லை உங்களுக்கு பிஸ்னஸுக்கான மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர், மேனேஜ்மெண்ட்டுக்கான சாஃப்ட்வேர் இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த 66 வருடத்திற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நான் பயன்படுத்தி வெற்றி அடையப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் முழு மனசுங்களோடு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள் முக்கியமாக. ரமாயணில் பாசிட்டிவான கருத்தை தெரிவிங்க. இல்லை எனக்கு இது விருப்பம் இல்லை, இதை நான் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முழு மனதோடு செய்தால் மட்டுமே இது வெற்றி கிடைக்கும். சும்மா பார்த்துக்கிட்டு போனது எதுவுமே கிடையாது. 10 பச்சரிசி சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு நேர்முறை யோகத்தை ஏற்படுத்தி மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. மிக முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி சனியுடைய பார்வை பலன்கள் எப்பொழுதுமே ராகுவை பார்க்கும்போது பேராசையை தூண்டி ஆபத்தான முதலீடில் மாட்டிவிட முயற்சி செய்யும். அதில் நீங்கள் எந்த சூழ்நிலையும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த காலகட்டம் அதை இழுக்க வைக்கும். இழுத்தால் நீங்கள் திரும்பி மீண்டு வர முடியாது. நாம் விட்டதை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது என்று நினைத்தால் இந்த காணொளிக்கான நன்கொடையை நீங்கள் இந்த கியூஆர் கோட் அல்லது ஜிபே ஃபோன்பேயில் அனுப்பலாம். இது நம்ம பே பண்ணுறதுன்னா இந்த சூட்சமோ பெரிய அளவில் பணத்தை வாங்கிட்டு தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது எளிமையான சூட்சமோ, இதை நீங்கள் பயனடையணும்னா ஒரு கட்டணம் கொடுக்க பார்த்தா அது பலிக்கும். அது கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க அனுப்புங்க. முழுமையாக முழு மனதோடு இதை நீங்கள் பண்ணுங்கள். 100% உறுதியான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.